திருகோணமலை சேரனுவர பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் நீனாக்கேணி கிராமத்தில் நேற்று புதன்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை காட்டு யானையொன்று வழிமறித்து தாக்கமுட்பட்ட போது மோட்டார் சைக்கிளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. அத்துடன் வேளாண்மை, நிலக்கடலை, மரவள்ளி உள்ளிட்ட பயிர்களையும் துவம்சம் செய்துள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் தொடர்ந்தும் காட்டு யானைகளின் அட்டகாசம் காணப்படுவதால் உரிய தரப்பினர் கவனம் செலுத்தி தமக்கான நிரந்தர தீர்வினை பெற்றுத்தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதே போல நேத்திரவு எங்களுடைய அந்த கட்சான் செய்ய பண்ணக்கூடிய ஒருவர் வந்து அவர் அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் வீட்டிலிருந்து வந்தபோது அவருடைய மோட்டார் சைக்கிளை யானை அடிச்சு உடைச்சிருக்குது. அவர் ஏதோ ஒரு துரஷ்டவசமாக தான் உயிர் தப்பினார். எனவே தயவு செய்து எங்களுடைய இந்த நாவக்கனி காடு ஜிஎஸ் பிரிவில் உள்ள நீனாக்கனி பிரதேசத்தில் கச்சான், மையறி, சோளம், அதே போன்று தென்னை, வேளாண்மை போன்ற பயிர்களை செய்கின்ற இந்த ஏழை விவசாயிகளுடைய நலன் கருதி தயவு செய்து இதற்கான மின்சார வேலியினை அமைத்து தந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதேவேளை மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேசத்திற்குட்பட்ட ஆணைக்கட்டிய வெளி எனும் கிராமத்தினுள் தேனி வளர்ப்பு செயற்பாட்டினால் கிராமத்தினுள் நுழைய முற்பட்ட காட்டு யானை திரும்பிச் சென்றுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். செஞ்சிலுவை சங்கத்தினால் குறித்த கிராமத்தில் காட்டு யானைகள் வரும் 500 மீட்டர் இடைவெளிக்குள் 20 தேன்கூட்டு பெட்டிகளை இட்டு பரிட்சாத்தமாக செய்யப்பட்டுள்ளது. இச்செயற்றிட்டம் இலங்கையின் முதன் முதலாக இக்கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேனி வளர்ப்பதனூடாக தேனீக்களிடமிருந்து வரும் ஒருவித இறைச்சல் யானைகளின் காதுகளுக்கு பொருந்தாது எனவும், தேனீக்கள் யானைகளை தாக்குவதாலும் கிராமத்தினுள் வரும் காட்டு யானைகளை தடுக்கலாம் என்ற வகையில் செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த மாதம் அமைக்கப்பட்ட இச்செயற்பாடு வெற்றியடைந்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் ஏனைய பகுதிகளூடாக கிராமத்திற்குள் யானைகள் வருகின்றன. ஆகவே தமது கிராமத்தை சுற்றி இவ்வாறு தேனீ கூடுகள் அமைத்து தருமாறு ஆணை கட்டிய வழி கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த செஞ்சிலூர் சங்கம் அரசாங்கம் வந்துதான் எங்களை இதெல்லாம் தந்து வேலியெல்லாம் போட்டு தந்து எங்களை பயிர் பச்சை இப்போ காவலாக காத்துட்டு தராங்க. நாங்கள் நடுக இப்படியே கிடந்து 10, 12, 13 வருஷமாக கிடந்து கஷ்டப்பட்டு வேலை தொழிலை வந்து யானை தின்றுது போகுது, வெள்ளாமே தின்னுது. எங்களை ஒருவரும் வந்து பார்க்காங்கல்ல. இந்த செஞ்சிலூர் சங்கம்ன்ற ஒரு அரசாங்கம் வந்து எங்களை வந்து இப்படியான வேலிகளையும் போட்டு தந்து தேன்கூடும் போட்டு தந்து காவல் வச்சிருக்காங்க. இரவு வேலை காவல் அடிக்கும் இப்படி வந்து நிறுவனம் கொண்டு வந்து எங்களுக்கு இப்படி போட்டு தந்திருக்கு வேலி எவ்வளோ நன்மையாயிருக்கு. நீங்கள் இப்படி வேலி போட்டு தந்திருந்தால் நாங்கள் இப்படி கிடந்து அத்தலை ஏற்றலை வச்சு ராவி போகலாம். நாங்கள் நித்திரை நம்ம எல்லாம் பொடி கட்ட பொடி வச்சுட்டு கொடுத்து கொடுத்து தீனாக போட்டு திரிக்காமே நாங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் செய்து தந்திருக்கணுமே. நிறுவனம் அரசாங்கம் ஒரு வேலியை சாமனை போட்டு தந்தால் நாங்கள் ஜீவி நித்திரை நம்ம எல்லாமே இப்போ கிடக்காமே நாங்கள்.